வணக்கம். அண்ணனை பார்த்து முருகப்பெருமான் சொல்லற சும்மா இருந்தார், சும்மா உட்கார்ந்தார், புஷ்டர் சரியா போச்சு. அப்படி உட்கார்ந்த சத்தம் வியாதி தானே சரியாயிருமா? அப்படி என்றால் இப்ப கவனிங்க, இந்த கவனிங்க, மௌனம் சொல்ல சும்மா மௌனம், மௌனத்துல கோஷ்ட மௌனம் இருக்கு, உடம்பு ஆடாமல் இருத்தல். அடுத்தது வாக் மௌனம், வாய் பேசாமல் இருத்தல். மனோ மௌனம், மனம் எதையும் சிந்திக்காமல் இருத்தல். இந்த மூன்றும் சேர்ந்து நிலைதான் சொல்லற சும்மா இரு ஆகும். இந்த சொல்லற சும்மா இரு என்ற மூணு நிலையும் இந்த உலகத்தில் முதல் முறையாக ஒரு மணி நேரத்தில் உங்களை அடைய செய்ய வைப்பது ஆதிநாத வாசிய பயிற்சி மட்டுமே முடியும். அப்படி நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள வியாதிகள் தானா குணமாகிவிடும். ஏனென்றால் அந்த நிலை தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ் சென்று விடுவீர்கள். ஒரு மனிதன் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ் வந்துவிட்டால் மனித உடல் தன் ரிப்பேர் தானே புதுப்பிக்கும், மனக்காட்சி கட்ட வியாதிகள் தானா குணமாகும் சொல்லியிருக்காங்க. அதனால அன்னையினாரை பார்த்து முருகப்பெருமான் சொல்ற சும்மா இரு என்ற முருகப்பெருமான் சொன்ன அந்த வழியை நேரடியாக முருகனே சொல்வது போல் கற்றுத் தருவதுதான் ஆதிநாத வாசிய பயிற்சியில். பொய்ப்புகளை சத்தியம் கூறுகிறேன், நான் கூறும் வாக்கும் அனைத்தும் இறைவன் வாக்காகும். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79